help your parents in doing a household chore or cleaning up your room or support your sibling in studies. Never ever take parents for granted and be very happy and grateful that they are always around you. Dear parents, teach your child responsibility. Never underestimate the kid's capability or pamper them too much. Small responsibilities entrusted to children at an young age will boost their confidence as well as your trust on them. Treat them as equal while trusting them with capabilities. You can be successful if and only if you have a strong physical and mental health. Balancing studies and play is extremely important. All work and no play makes Jack a dull boy. For all of us, our body is like a vehicle and we need to keep it in good working condition. Proper exercise, proper diet, proper relaxation are the fuels which you need to give on an ongoing basis. Take interest in running, sports, yoga, Zumba, dance, or any activity that will keep you positive and energized. You are the owner of your body and soul, so take care of it. The American philosopher Benjamin Franklin said, "An investment in knowledge pays the best interest." So we are a sum of our own choices, so you can choose what you want to become. Once again, thank you for this opportunity and good luck to you all. Thank you. एक तो शिक्षक जो एक आदर्श समाज का नींव डालता हो, बहुत बहुत धन्यवाद मैडम। अपने चंद शब्दों में सारे निर्देश डीईओ श्री रविंद्र चंद्रन जी को आमंत्रित करूंगा, जो अपने चंद शब्दों से हमारा मार्गदर्शन करेंगे। G.k.jain ஜெயின் பள்ளி 47வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய G.k.jain குழுமத்தைச் சார்ந்தவர்களே, அதன் தலைவராக இருந்திருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் ஸ்ரீபால் சார், செக்ரட்டரிஸ் மகாவீர் சார், ஜான் ஜெயில் கோத்தாலிஜி, ராஜேஷ் கோத்தாலிஜி, இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் தீப் சாந்த் மெங்கா, எனக்கு முன்னாலே சிறந்த கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மேடம் அவர்கள், அனைத்துக்கும் மேலாக இந்த பள்ளியில் பயிலக்கூடிய அன்பு மாணவ செல்வங்கள், அவருடைய பெற்றோர்கள், இந்த குழுமத்தைச் சார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை நான் இந்த நேரத்தில் கண்டு கொண்டிருக்கிறேன். கல்வியின் நோக்கம் நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒழுக்கத்தையும் கல்வியையும் சார்ந்தது. அந்த ஒழுக்கத்தையும் கல்வியையும் G.k.jain பள்ளியில் சென்ற வாரம் நான் நேரில் ஆய்வு செய்த போது இது இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாணவருடைய பெற்றோர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியை தராது, அதைவிட மகிழ்ச்சி அந்த மாணவர்களை பயிற்றுவித்த அத்துணை ஆசிரியர்களுக்கும் சிறந்த மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. அதை நிர்வகிக்கக்கூடிய ஸ்ரீபால் சார் அவர்களும் நம்முடைய அவருடைய சகோதரர் மகாவீர் சார் அவர்களும் மிக சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
மாணவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், மேடம் நல்லா சொல்லிட்டாங்க, கல்வி கிடைத்தால் எதையும் அடைய முடியும், கல்வியால் மட்டுமே சாதிக்க முடியும் என்ற விவரங்களை, அனைத்து துறைகளிலும் சாதிக்கக்கூடிய விவரங்களை சொன்னார்கள். இந்த சாதனையை பெற வேண்டும் என்றால் மாணவர்களாய் நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். மாணவர் நம்ம மகாவீர் சாரின் பெயர் கொண்ட ஒரு ஞானியை பார்த்தபோது, ஐயா நான் வாழ்வில் முன்னேற எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு வினாவை எழுப்பினார். மாணவர் என்றாலே வினாவை கொடுத்து தொகுப்பது தான். அதற்கு அந்த ஞானி சொன்ன பதில் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். என் ஞானி என்பது நிறைவான அறிவை பெற்றவர்கள். அவர்கள் சொன்ன ஒரு நான்கு கருத்தை மட்டும் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த மாணவனை பார்த்து, நீங்கள் கோழியை போல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கொக்கை போல் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, உப்பை போல் ஒரு வியப்போடு கேட்ட போது, முதல் நான் என்ன சொன்னேன் என்று கேட்கிறார், கோழியை போல் இருக்க வேண்டும் என்று சொல்றோம். கோழி எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? சென்னையில் இருக்கா? பார்த்திருப்பீங்க. பார்த்தீங்களா? கொஞ்சம் கை தூக்கும்பாலாம். எல்லாரும் வலது கரத்தை மட்டும் தூக்குங்க. வலது கரம், வலது கரம், பிளீஸ் டவுன். வெரி குட். கோழியை போல் இருக்க வேண்டும். கோழியோட தன்மை என்னவென்றால், அதற்கு தேவையான உணவு எங்க கிடைக்கும்? அதற்கு தேவையான உணவை எங்கு கிடைக்கிறது? அங்கு போய் தேடி 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 அதனுடைய உணவை பெற்றுக் கொள்கிறது. அதனுடைய சந்ததிகளுக்கும் தேடி முடியும். தேடினால் நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். தேடினால் நல்ல ஒழுக்கத்தை பெற முடியும். தேடினால் உடைய வாழ்வாதாரம் சிறக்கும், பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்வதற்காகத்தான், நீங்கள் கோழியை போல தேடி உழைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அருமையான கருத்தை அங்கு சொன்னார். மாணவனுக்கு புரிந்துவிட்டது. அடுத்த வினா, கொக்கை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, எதற்காக அப்படி என்று கேட்டார். கொக்கு அதனுடைய டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் வரை வாடி இருக்குமாம் கொக்கு. ஆக கொக்கானது நீரில் அதற்கு பிடித்த உணவு கிடைக்கும். அந்த பிடித்த உணவு மீனை பெறுவதற்காக ஒத்த காலில் தவம் இருக்கிற மாதிரி நிற்பாங்க. அப்படி காத்திருக்கும் போது அதற்கு தேவையான பலன் கிடைக்கிறது. உனக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நாள் போதாது, காத்திருப்பு அவசியம். எனவே நீ பொறுமையை காத்து கொள்ள வேண்டும் என்று, அந்த பொறுமையாக இருக்கக்கூடிய நல்ல பண்பை மாணவர் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி வளர்த்து கொண்டால் அந்த தேவையான உனக்கு பலன் கிடைக்கும் என்ற ஒரு பலனை பெறுவதற்கு வழியை சொன்னார். கொக்கை போல் இருக்க வேண்டும் என்று. மூன்றாவதாக, உப்பை போல் இருக்க வேண்டும். உப்போட பண்பு நமக்கு தெரியும், உப்பில்லா பண்டம் உப்பேலே என்று சொல்லுவார்கள். உப்பு குறைந்தாலும் சுவையை தராது, அதிகரித்தாலும் சுவையை தராது. எனவே உப்பு நீரில் போட்டாலும் சரி, எந்த உணவில் போட்டாலும் சரி, அதனுடைய தன்மையை இழந்து விடுகிறது. ஆனால் தன்மையை இழந்து ஒரு சுவையை தருகிறது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தன்மை இழந்தாலும் கூட ஒரு சுவையை மற்றவர்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும். நீ வளர்ந்து இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும், இந்த நாட்டுக்காக உன்னுடைய அர்ப்பணிப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஞானி அவர்கள், நீங்கள் உப்பை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். கடைசியாக கேள்வி கேட்ட நண்பன் கடைசியாக சொன்னது, உன்னை போல் இருக்க வேண்டும் என்று. எனக்கே ஒன்றும் தெரியல, நான் உங்ககிட்ட வாழ்வில் முன்னர் வழியை கேட்டேன், அப்ப நீங்க சொன்னீங்க உன்னை போல் இருக்க வேண்டும் என்று. நான் எப்படி என்னை போல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறுவேன் என்று கேட்டார்.
அதற்கு ஞானி அழகாக சொன்னார், உனக்கு ஒரே ஒரு பண்பு, நல்ல பண்பு இருக்கிறது, கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. எனவே நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் கேள்வி அதிகரிக்கும் போது ஏன், எதற்கு, எதனால், எப்படி, எதற்காக என்ற ஒரு கேள்வி போட்டிருப்பதற்காக உங்களுடைய பதில்கள் பெரும்பாலும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். பதிலிருந்து மீண்டும் ஒரு கேள்வி, அப்போது எதையும் சாதிக்க முடியும். எனவே கேள்வி கேட்பது உன்னுடைய எண்ணமாக இருப்பதால் நீ கேள்வி கேட்ட உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம், அதனால் தான் உன்னை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் என்று சொன்னார். இப்போது ஒரு அந்த மாணவனுக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. கொக்கை போல் படித்து முன்னேறுவதற்காகவும், சாரி, கோழியை போல் தேடி எது நல்லது என்று கண்டு படித்து முன்னேறதற்காக பண்பையும், காத்திருப்பு, அமைதி, பொறுமை என்ற பண்பையும், மற்ற சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய பண்பையும் பெற்றிருந்தால் இந்த நாடு முன்னேறும் என்பதற்காகத்தான் அந்த ஞானி இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆக மாணவ செல்வங்களே, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், நீ தேனியை போல் இருக்க வேண்டும். ஒரு தேன் ஈயானது அனுப்பி, ஈயானது தேனை சேகரித்து பல மலர்களில் அமர்ந்து அதை தானும் உணவாக உட்கொண்டு தன்னுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை ஒரு மிக சிறந்த உணவாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. எனவே தேனியை போல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், இரும்பை போல் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், சிலந்தையை போல் வாழ்க்கையில் ஒரு முறையாக ஒரு வலையை பின்னி, சிலந்தி வலை பார்த்துருப்பீங்க, வலையை பின்னி அந்த படிப்படியாக நீங்கள் உயர வேண்டும் என்று வாழ்த்தி, உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட சிறப்பான மேடைகளிலே என்னுடைய கருத்துக்களையும் சொல்வதற்கு வழிவகை செய்த இந்த பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் மற்றும் பிரின்சிபால் மற்றும் செக்ரட்டரிஸ் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறேன். நன்றி சார். ஜெய் ஜினந்தர், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தமிழ் குஞ்சு குஞ்சுதா தெரியும் எனக்கு, ஹிந்தியில பேசலாமா தமிழ்ல? சாரி. சக்சஸ்க்காக ரெண்டு பாயிண்ட் மென் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு ஷார்ட்கட்ல சொல்றேன், ஹெல்த் அண்ட் டிசன்சி. நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் லைஃப்ல. யாருக்கு ஹெல்ப்னா பெருசா ஹெல்ப், சின்ன ஹெல்ப், அது ஒன்றும் கிடையாது. ஹெல்ப்னா ஒரு சிம்பிள், யார் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கு, யாருக்கு எதுவும் தேவை இருக்கு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு எதுனா தேவை இருக்கு, நம்ம கிட்ட இருக்குது, அது நம்ம கொடுத்தா அது ஒரு பிளேஸிங் கிடைக்கும். அதுதான் ஒரு சக்சஸ்க்கு மெயின் பாயிண்ட். செகண்ட் டிசன்சி. இப்போ நீங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க, அது ஒரு டிசன்சி, அது எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, அது ஒரு சக்சஸ்க்கு ரெண்டு பாயிண்ட். மூணாவது, நம்ம நான்வெஜ்க்காக நிறைய பேர் சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இது அது. ஏன் சாப்பிடக்கூடாது? அது ரீசன், நாங்க இப்போ 2500 ஸ்கூல் இந்தியாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது, அது ரீசன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் நம்ம அது ஃபாலோ பண்ணுறது இல்லை. ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்கவுங்க அது இருக்கு. பட் அவர் திங்க் பண்ணுங்க, நான்வெஜ் பற்றி நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது, நம்ம உடம்புக்கு இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இல்லை, அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அதுக்கே கொஞ்சம் திங்க் பண்ணணும். செகண்ட்ரி, நாங்கள் 2500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் நான்வெஜ் நியர் அபவுட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க நான்வெஜ் ஃபுல்லாக உள்ளாச்சு. அதுக்கே எல்லாருக்கே கோல்ட் மெடல்லேருந்து நாங்கள் அவங்களுக்கு கோல்ட் மெடல் கொடுத்துட்டு ஸ்கூல் சம்மான் ஜாதா, ஜித்தே பச்சே ஹோ ஹம்கோ ஹோகி.
अपने G.k.jain स्कूल के सभी पदाधिकारियों और सभी HM और सबसे मैं बहुत बहुत आभारी हूँ जिन्होंने मेरे को यहाँ बुलाया और आगे भी मैं कोई भी सेवा के कार्य कर सकूँ इसके लिए हमें हमेशा तत्पर हाल से सकारात्मक सोच की उत्पत्ति होती है और सकारात्मक सोच ही एक समृद्ध और सशक्त भारत का निर्माण कर सकता है जिसके लिए कम से कम छात्र जीवन में शाकाहार Hall is crowded and the same number of people are standing outside. So next time I request the management, I don't think this hall is enough for us. We need to move to the Kamaraj or some bigger hall. Because so many parents are standing outside right now. Okay. Now as every year, I'm going to announce few awards. These awards are sponsored by the JCS. Creations of T Nagar, JCA Jewels Creation. They have been associated with us for last 3 years and we are so happy to, they always sponsored our awards for the best teachers, then best supporting staff and pillar of support. So I'll go from the down this time and best supporting Best supporting staff. The award is a 5,000 rupees watchman, Nasim Patel. Nasim Patel. We are very grateful actually to have the watchman like him. Morning 6 o'clock, 5 o'clock, 4 o'clock, evening 9 o'clock, but he never says no. Always there to help us out for the fun class, for the yoga class, for everything, and we are so lucky to have him in our school. Thank you. Okay, next award, the best. Only two, we are the back supporting. Jayanti and Tira. Last year we gave to the Jayanti. So obviously this year we decided to give to our TR. TR Kamanda, Jayas TR. Rajmohan Gandhi. Last year we divided into two, this year we divided into the three teachers now because I cannot say which is good, which is bad. Okay, TR is here. TR sir, not expecting the check this time. A surprise for you. Thank you. Honest man. Government staff working with us for last 15 years and every day we shout at him. Every day. Saraswati madam. One time. Okay. And then, she's also my favorite, but one favorite of mine is sitting there, Monica. Please come on the top. No, no, no. Thank you, madam. So, one more teacher to go on the primary English medium teacher. I don't want you, anybody to guess. It goes to Sujata, English teacher, Ms. Sujata. Thank you. Last day she came and said, sir, I might not continue, I might get married. I said, no problem, when you get married, you leave, but till then you'll be here with us. So this year also I say the same thing, till you don't get married, be with us.
Thank you very much, Sujata. Okay, so now one door closed, the other doors are open. And we got the same replacement, Shukla sir. Okay, same person, always ready with us, always ready to help us out. And we are so grateful to have him that today almost every work, like you know, sir, you have to bring this, you have to go out, you have to take care of this, Shukla sir is always ready. Thank you, Shukla sir. Thank you, sir. So, these are the awards now. And sponsored by JCS. Arvind ji is not with us. He is gone out of station, so he has been represented by Pratik. Always helpful. Whenever we ask for anything help, he is there to help us out. So we are very grateful to have the sponsors like him. Now, one more award. Rashi, please come on the stage. Has taken a lot of effort and trained her in a Bharatnatyam. Now she is one of the finest artists in the Chennai. Even the Sangeetan and the CM has called personally on the stage at the, you know, there is a Kalvi TV on which she has been personally called on the stage and given some award. So then how can we cannot give her the award? So, she is the pride of our school. She is a 9th standard girl now. And she has gone for many competitions. And now she has got her own. What is the title she has got now? So many titles, but now Natya Tilakam. She has given the title Natya Tilakam. Thank you, Rashi. And where is the Rashi's mother? Rashi, where is the Rashi's mother here? Sita madam. Okay. And now she is also getting now in the same footstep. And maybe in another 3-4 years, she will be fully trained Bharatnatyam. And one more thing I want to tell you. There is a Guinness Book of World Record in the T-Nagar was going on. And what was the thing? First day, one dancer. Second day, two dancers. Third day, three dancers. So 365 Bharatnatyam dancers from the TAG auditorium. Every day that this function is going on. And our student on the 75th day, we went with our school 75th Bharatnatyam dancers. And we have not day. So we hope that, you know, those people complete their Guinness Book of World Record. And we will also be part of one of the school which has participated in that. Thank you. Thank you. A fees will be given to Rashi. Thank you. Thank you so much, sir. He has given the scholarship for the Rashi. You know, going to the doctor, going to the schools are no more very easy. It's become very expensive nowadays. Okay, corporation school government takes care of. Aided school government takes care of. There are a lot of CBSE schools, very costly. So the chief guest has given